நேஷனல் பப்ளிக் எக்ஸாமினேஷனுங்கிறது ஒரு மாணவருடைய கேரியரை நிர்ணயிக்கப்படுற ஒரு ஒரு மேஜர் மைல்ஸ்டோன் அதை ஒரு ஃபேர் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் மேனரில் நடத்துறதுங்கிறது ரொம்ப அவசியம் இப்போ நடந்து முடிந்த நீட்டு தேர்வில் சில அசம்பாவிதங்கள் ரிப்போர்ட் ஆயிருக்கு குறிப்பாக கொஷின் பேப்பர் லீக் மாதிரி சில சில இன்சிடென்ட்ஸ் ரிப்போர்ட் செஞ்சுருக்காங்க அதற்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு நாலு ஆக்ஷன்ஸ் இம்பார்ட்டண்ட் ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க நம்பர் ஒன்று இதை இதோடய இன்வெஸ்டிகேஷன் ஒரு ஃபேர் அண்ட் டிரான்ஸ்பண்டன்ட் மேனரில் நடக்கணுங்கிறதுக்காக இந்த கேஸை சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க நம்பர் டூ இது மாதிரியான ஃப்ராடில் இன்வால்வ் ஆகிறவங்களுக்கு கடும் தண்டனை கொடுப்பதற்காக ஒரு எக்ஸாமினேஷன் ஆக்ட் ஒன்று இப்போ அனௌன்ஸ் செஞ்சுருக்காங்க இந்த ஆக்ட் படி நேஷ்னல் பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸில் இது மாதிரி ஃப்ராடில் இன்வால்வ் பண்ணுறவங்களுக்கு பத்து வருஷம் வரையில் சிறை தண்டனையும் ஒரு கோடி ரூபா அபராதமும் விடிக்கிற அளவுக்கு இந்த ஆக்ட் அது எனேபிள் இருக்குது மூன்றாவதாக இந்த எக்ஸாமினேஷனை ப்ராசஸ்ஸை ரீஃபைன் பண்ணணும் அதற்காக ஒரு கமிட்டி கன்ஸ்டிடியூட் பண்ணியிருக்காங்க அது டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஃபார்மர் சேர்மன் ஆஃப் ஐஎஸ்ஆர்ஓ அவங்க தலைமையில் அந்த கமிட்டி இருக்குது அதில் பல பேராசிரியர்கள் இருக்காங்க அவங்க எல்லாரும் இது மாதிரியான எக்ஸாமினேஷன்ஸ் இது மாதிரியான ப்ராசஸ் செட் பண்ணியிருக்காங்க குறிப்பாக ஒரு எக்ஸாமினேஷன் நடத்துறதுங்கிறது ஒரு ராக்கெட் லான்ச் மாதிரி இந்த மாதிரி மேசிவ் எக்ஸாமினேஷன் மாதிரி பல லட்சக்கணக்கான மாணவர்கள் ஏதும் பறிச்ச ஒரு ராக்கெட் லான்ச் மாதிரி அந்தளவு மெட்டிகுலர்ஸ் ஆஃப் ஃபால்ட் ஃப்ரீயாக நடத்தணும் நிச்சயமாக டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர் இஸ்ரோ சேர்மன் அவரோட தலைமையில் இருக்கிற கமிட்டி இந்த மாதிரியான ஒரு நல்ல ப்ராசஸ்ஸை எவால்வ் பண்ணுவாங்கங்கிறதுல எனக்கு ரொம்ப முழுமையான நம்பிக்கை இருக்குது ரெண்டாவது டேட்டா செக்யூரிட்டி ப்ரோட்டோகால்ஸ் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதாவது எக்ஸாமினேஷன் ஆரம்பிக்கிற வரையில் அந்த கொஷின் பேப்பரோ அதை ரிலேட்டட் டாபிக்ஸோ வெளியில் வரக்கூடாது இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் ப்ரோட்டோக்காலை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அந்த நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சியோட ஆர்கனோகிராம் கொஞ்சம் மாறணும் அதில் டேட்டா செக்யூரிட்டிக்குன்னு ஒரு டிவிஷன் இருக்கணும் கொஷின் பேப்பருக்குன்னு ஒரு டிவிஷன் இருக்கணும் கண்டெக்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரியான சில ஆர்கனோகிராம் சேஞ்சஸும் தேவைப்படணும் இதெல்லாம் இந்த கமிட்டி ஒரு ரிப்போர்ட் ரெண்டு மாதத்தில் அவங்க ரிப்போர்ட்டு கொடுக்கணும் அவங்க அவங்க வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க இன்னும் இன்னும் ஒரு ஒன் ஓரிரு நாளில் அவங்களோட ஃபஸ்ட்டு மீட்டிங்கே நடக்க போகிறது நிச்சயமாக இந்த கமிட்டி ஒரு நல்ல ஒரு ப்ராசஸ் ஒரு நல்ல ப்ரோட்டோக்கால் ஒரு நல்ல ஆஃபீஸ் ஈகோசிஸ்டம் டு இம்ப்ளிமெண்ட் த ப்ராசஸ் அண்ட் தி ப்ரோட்டோக்கால் அது பண்ணுவாங்கங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது நான்காவதாக இதுக்கு அக்கௌண்டபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணும் த டேரக்டர் ஜென்ரல் ஆஃப் நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சியை கவர்மெண்ட் இப்போ கம்பல்சரி வெயிட்டில் வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரியான நாலு ஆக்ஷன்ஸ்னால் நிச்சயமாக பின்வரும் காலத்தில் இது மாதிரியான ஃப்ராடு நடக்காது பரீட்சைகளை தைரியமாக பசங்க எழுதலாம் இந்த மாதிரியான ஒரு கஷ்டங்கள் வராமல் இருக்குங்கிறது என்னோட பூர்ணமான நம்பிக்கை இந்த இந்த நாலு ஆக்ஷன்ஸையும் குறிப்பாக இந்த கமிட்டி கொடுக்குற ப்ராசஸ் அதோட இந்த கமிட்டி சொல்கிற சில சேஞ்சஸ் இதை இம்ப்ளிமெண்ட் செய்கிறதுங்கிறது அடுத்து வர தினங்களில் இது மாதிரியான பரீட்சைகளில் ஃப்ராடு நடக்காது இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு தீர்மானமான ஒரு ப்ராசஸாக இருக்குங்கிறது என்னோடய நம்பிக்கை வணக்கம்